வணக்கம் உங்களை என்ன கூட நிறைவேறிக்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல் இந்த யூடியூபில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜிகே கிளாஸில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து இருபத்தி மூணாவது கிளாஸ் ஸோ ஆல்ரெடி ஒன்று நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு கிளாஸ் வரைக்கும் இந்த எம்டிஎஸ் ஜிகே கிளாஸஸ்க்கு வந்து நான் பார்த்துருக்கோம் ஸோ அந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்கல நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு போட்டுருச்சு அப்போ அதை நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய க்ளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் லாக்டிக் ஆசிட் இஸ் காமன்லி ஃபவுண்டட் இன் டேஸ் ஓகேவா அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் ஓகேவா ஸோ அதாவது லாக்டிக் அமிலம் பொதுவாக டேஸில் காணப்படுகிறது அப்படிங்கிறத கேட்குறாங்க ஓகேவா சப்போ ஆப்ஷன் ஒன்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டொமேட்டோஸ் அதாவது தக்காளி அண்ட் ஆப்ஷன் டூவில் வந்து மில்க் பால் அண்ட் ஆப்ஷன் த்ரீயில் வினிகர் ஆம் ஆப்ஷன் ஃபோர் வந்தோம்னா குமின் அதாவது சீரகம் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேக்டிக் ஆசிட்ங்கிறது பேசிக்காகவே வந்து எதில் வந்து காணப்படுது அப்படிங்கிறதா கொஸ்டின் ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லேக்டிக் ஆசிட் அப்படிங்கிறோன்னே நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மில்க்குன்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ பாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேக்டிக் ஆசிட் அப்படிங்கிறதுனா பொதுவாகவே வந்து காணப்படக்கூடியது ஓகேவா ஸோ காமன்லி ஃபவுண்டட் இன் லேக்டிக் ஆசிட் ஃபார் மில்க் ஓகேவா ஸோ அப்போது மில்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து காணப்படக்கூடியது ஓகேவா ஸோ நான் மற்றபடி இருந்தால் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஸோ இதில் இந்த லேக்டிக் அமிலம்ங்கிறது பாலில் இருக்குன்னு தெரியும் ஸோ தக்காளியில் என்ன அமிலம் இருக்குது அண்ட் வினிகரில் வந்து பார்த்தீங்கன்னா வினிகரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது வினிகரில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா அரிக்க இருக்கா எஸ் டாட்டா அரிக் அமிலம் தக்காளியில் என்ன அமிலம் இருக்குது கீழே கவன் பாக்ஸ்னு சொல்லுங்கள் ஓகேவா எஸ் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபவுண்ட ஃபண்டாமென்டல் ரைட்ஸ் டீல்ஸ் வித் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் ஓகேவா அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பின்வரும் அடிப்படை உரிமைகளில் எது சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாப்பது ஓகேவா ஸோ பின்னரும் அடிப்படை உரிமைகளில் எது வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரைட் டு எக் ஈக்குவாலிட்டி ஓகேவா அதாவது சமத்துவத்திற்கான உரிமை அண்ட் ஆப்ஷன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் அதாவது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அண்ட் ஆப்ஷன் த்ரீல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் அதாவது சுதந்திரத்திற்கான உரிமை அண்ட் ஆப்ஷன் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரிசம் ஓகேவா சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிமா மாதிரி சொல்கிறாங்களா இதில் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் அதாவது சிறுபான்மையினை நலன்களை பாதுகாக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்துடா அடிப்படை உரிமையில் எதுவும் வரும் அதாவது எந்த டாப்பிக்கில் அது வந்து இந்த சிறுபான்மை நலன்களை பாதுகாக்கக்கூடியது வந்து பா அடங்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டி அதாவது சமத்துவத்துக்கான உரிமையில் வந்துன்னா அது வராது ஓகேவா ஸோ மாதிரி பண்ணலாம் அடுத்து எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ் அதுதான் வந்து வரும் ஓகேவா ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டூவில் இருக்கிறது தான் அதாவது எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் இது இதுதான் அப்படின்னா கரெக்டான ஒன்று ஓகேவா ஸோ சமத்துவத்துக்கான உரிமை வராது அதே மாதிரி சுதந்திரத்துக்கான உரிமையும் வராது அண்ட் சுரண்டலுக்கு எதிரான உரிமையும் வராது ஓகேவா ஸோ இப்போ சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தொழிலாளர் கொத்தரிமை அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதுதான் அப்புறம் அது அதே போல்னா சுதந்திரம் நம்மளுக்கு எந்தெந்தெல்லாம் சுதந்திரம் இருக்குது ஓகேவா அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த சுதந்திரத்துக்கான உரிமை சமத்துவத்துக்கான உரிமை அப்படின்னா வேலை எல்லாத்துலேயுமே சமமான உரிமை அப்படிங்கிறது சொல்லுவோம்ல அதை பற்றி சொல்கிற வைக்கவா ஸோ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத சொல்லப்படுத்தி இந்த ரைட் டு ஈக்வாலிட்டின்னு சொல்லப்படக்கூடியதில் சொல்லியிருப்பாங்க ஸோ இங்கே இந்த மைனாரிட்டி சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாக்கக்கூடியதாக வந்து இது இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டூவில் இருக்க கல்வி மற்றும் கலாச்சார உரிமை ஓகேவா ஸோ சிறுபான்மையினர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வி மற்றும் கலாச்சார உரிமையில் வந்துன்னா அவங்களுடைய சுதந்திரத்தம் அதாவது அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்துன்னா சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ இதை தெரிஞ்சுக்கிறேங்க இது நிறையா ட்ரெய் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து திரும்பவும் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க விச் ஆக்ட் பாஸ்டு பை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாலிஸ்டு த கவுன்சில் ஆஃப் இந்தியா ஓகேவா அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய அரசால் நிறைவேற்றப்பட்ட எந்த சட்டம் இந்திய கவுன்சிலை ஒழித்தது அப்படிங்கிறத கேட்கலாம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அதாவது இந்திய சுதந்திர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அண்ட் ஆப்ஷன் டூலாம் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் எயிட்டீன் நைன்டி டூ ஓகேவா ஸோ அதாவது இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆப்ஷன் ஃபோர்ல வந்து சாரி ஆப்ஷன் த்ரீல வந்துன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நை நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அதாவது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆப்ஷன் ஃபோரில் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ அதாவது சாசன சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு சொல்லியிருக்காங்க இதில் அதாவது இந்திய அரசால் நிறுவற்றப்பட எந்த சட்டம் வந்து பார்த்தோன்னா இந்திய கவுன்சிலில் ஒழிச்சிது அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் த்ரீயில் இருக்குல்ல

இந்த சட்டம் ஏதாவது இந்திய கவுன்சில் ஆக்ட் தான் இருந்துச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஆக்ட் வந்து தான் போட்டிருப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் மூலமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ண முடிஞ்சிச்சு ஓகேவா ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது இதை கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் த்ரீ தான் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎன்எம்ல கேட்கப்படக்கூடிய ஒரு டாபிக் மொதல் பார்த்து வந்து பார்ட்டி பார்க்கக்கூடியது இது வந்து ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஷின் சாதமாக சொல்லப்படுது புரியுதுங்களா ஸோ இதே மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிருங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க வென் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் எக்ஸிடட் த ரெக்வைர்ட் த எக்ஸ்பென்டிச்சர் த பட்ஜெட் இஸ் சைட் டு பி இன் டேஷ் அதாவது வரி வசூல் தேவையான செலவை விட அதிகமாக இருந்தால் பட்ஜெட் டேஸில் இருக்கும் என்று கூறப்படுகிறது ஓகேவா ஸோ அதாவது இது வந்து போனால் எக்கனாமிக் டேப் எக்கனாமிக்ஸ் இருக்குல்ல ஸோ எக்கனாமிக்ஸில் பட்ஜெட்டில் வந்து பார்த்தோன்னா கேட்கக்கூடிய ஒரு குஷி அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேக்ஸ் கலெக்ஷன் அதாவது இப்போ டேக்ஸ் கலெக்ஷன் அப்படிங்கிற எக்ஸீடடாக அதாவது தேவை தேவைக்கு அதிகமாக ஓகேவா ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் தேவைக்கு அதிகமான செலவு வந்து கொண்டுருந்து அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் வந்து என்ன மாதிரியான பேரில் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ அதான் தான் வரி வசூல் தேவையான செலவை விட அதிகமாக இருந்தால் அந்த பட்ஜெட்ல டேஸ் என்று கூறப்படும் அதாவது ஆப்ஷன் ஒன்லாம் டிஃபி அதாவது பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் டூலாம் ஷோர் பிளஸ் உபேரியன் ஆப்ஷன் த்ரீ இல்லம்னா எக்கனாமிக் ஸ்பிரெட் பொருளாதார பரவாயில்ல ஆப்ஷன் ஃபோர் இருந்துன்னா பேலன்ஸ் சமையல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரி வசூல் தேவையான செலவை விட அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களே வரி வசூல் தேவையான செலவை வந்து விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷோர் பிளஸ்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இங்கிலீஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா இதை ஷோர் பிளஸ் ஓகே அப்போ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இதை உபரின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ அதான் வரி வசூலுக்கு தேவையான செலவை விட அதிகமாக இருந்தால் பட்ஜெட் உபரியில் இருக்கும் என்று கூறப்படுகிறது ஓகேவா ஸோ அதான் இங்கே மேலேயும் பார்த்துக்கிறீங்க வென் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் எக்ஸைட் த ரெக்யர்டு த எக்ஸ்பெண்டிச்சர் த பட்ஜெட் இட் டு இன் ஷோர் ப்ளஸ் அப்படிங்கிறது ஷோர் பிளஸ் அப்படின்னா உங்களுக்கு உபரின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ டெஃபினிஷியட் அப்படின்னா பற்றாக்குறை ஓகேவா ஸோ அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ஸ்ப்ரெட் அப்படின்னா தான் சொல்ல முடியாது ஓகே ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டூங்கிறது நம்ம மாதிரிலாம் பார்த்தாச்சு ஓகே சார் இது எக்கனாமிக்ஸ் டாபிஸில் கேட்கப்படுது இந்த மாதிரியான கொஸ்டின் சொன்னால் எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுக்குறாங்க ரவுட் நச்சா இஸ் பர்ஃபார்ம்டு பை மோஸ்ட்லி ட்ரைபல் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இன் இஸ் ஓகேவா அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரவுட் நச்சா பெரும்பாலும் இந்திய மாநிலத்தில் பழங்குடியினரால் செய்யப்படுகிறது பின்வரும் எந்த மாநிலத்தில் இது ஓகே அதான் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரவுட் நட்சா அப்படிங்கிற ஒரு டான்ஸ் வந்து அது அப்படின்னா ஒரு மாநிலத்தில் ஆடப்படக்கூடியது இது பழங்குடியின மக்களால் ஆடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டான்ஸாக சொல்லப்படுது அந்த ரவுட் நட்சா டான்ஸ் இருக்குல்ல ட்ரைபல் டான்ஸ் இது வந்து பார்த்தா கீழே கொடுக்கப்படலாம் எந்த மாநிலத்தில் வந்து ஆடக்கூடிய ஒரு நடனம் அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின்ஸாக கேட்குறேன் ஓகேவா சரிங்க ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஒன்றில் கர்நாடகா ஆப்ஷன் டூவில் சட்டீஸ்கர் ஆனால் ஆப்ஷன் த்ரீல வந்துன்னா மேகாலயா ஆப்ஷன் ஃபோர்லம்னா பீகார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுட் நச்சா அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இருக்குல்ல இந்த ரவுட் நச்சா அப்படிங்கிற இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாநிலத்தில் ஆடக்கூடியது ஓகேவா ஸோ இந்த ரவுட் நச்சா ஃபெஸ்டிவல் வந்து சார் டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் கூடிய பழங்குடிய நடனம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டூவில் சொல்லியிருக்காங்களே சட்டீஸ்கர் ஓகேவா ஸோ இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுட் நச்சா ஓகேவா ஸோ இந்த ரவுட் நச்சா அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் டான்ஸ் வந்து ஒவ்வொரு அன்மையாக இருக்குன்னா ஆடப்படக்கூடிய ஒரு முக்கியமான நடனமா இருக்குது இது நிறையா திருப்பி இந்த டான்ஸை வச்சு கொஸின் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இது எந்த டாப்பிக்கில் இந்த கொஷின்ஸ் வந்துருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கே டாப்பிக்கில் முக்கியமாக டான்ஸர்ஸை வச்சு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் ஆகுதுன்னா இந்த கொஸ்டின்ஸை நம்ம சொல்லலாம் ஸோ இது நிறையா திருப்பி கேட்டிருக்காங்க எஸ்எஸ்சி ஜிடி எம்டிஎஸ் அப்படிங்கிற வரைக்கும் அதுக்குனா நிறையா திருப்பு கேட்டிருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இருந்தால் இதை தெரிஞ்சுக்கிறேங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஸின்ஸ்க்கு நான் கரெக்டான ஆன்சர் அதாவது அவுட் நச்சா அப்படிங்கிறது சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆடக்கூடிய ஒரு பழங்குடியின நடனம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா ஸோ தெரியல அப்படின்னா இது புதுசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதனால் நோட் பண்ணிக்கிறேன் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு க்ளாஸஸில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் புதுசாக இருக்குது ஏற்கனவே படிச்ச மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் ரிவிஷன் பார்க்கும்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் எக்ஸாமில் கேட்கும்போது ஞாபகம் வரும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி படிங்க தெரியாத கொஸ்டின்னா இருந்தால் தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸின் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா பைசாகு ஃபெஸ்டிவல் இஸ் அசோசியேட்டட் வித் த ஸ்டேட் ஆஃப் டேஸ் ஆஃப் இந்தியா ஓகேவா புரியுதுங்களா அதாவது பைசாகு திருவிழா இந்தியாவில் டேஸ் மாலைத்தளவு தொடர்புடையது ஓகேவா ஸோ அப்போ என்ன புரியுதுங்களா உங்களுக்கு பைசாகு திருவிழா இந்தியாவில் டேஸ் மாலைத்தளவு தொடர்புடையது அப்போது நம்ம வந்து மொதல் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸர்ஸ் பார்த்தோம் ஓகேவா ஸோ ஃபோக் டான்ஸ் பார்த்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஃபெஸ்டிவல் வச்சு ஒரு கொஸ்டின் இதுமேபின்னா நமக்கு ஸ்ட்ராட்டி கேல வந்துனா வரக்கூடிய ஒரு டாபிக் தான் இப்போ இந்த பைசாகு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது கீழ குழுக்குள்ளே எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஓகேவா ஸோ இங்கே ஆப்ஷன் ஒன் வந்துன்னா அசாம் ஓகேவா ஆப்ஷன் டூல வந்து அருணாச்சல பிரதேச அண்ட் ஆப்ஷன் த்ரீ வந்துன்னா பீகார் அண்ட் ஆப்ஷன் ஃபோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர் கொடுத்துருக்காங்களா ஸோ இதில் இந்த பைசாகு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் தொடர்புடையது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஒன்றில் இருக்க அஸ்ஸாம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஒன்ல இருக்க இந்த அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைசாகு திருவிழா ஓகேவா ஸோ நிறைய திருப்பம் வந்து இதை கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் கொண்டு வந்திருக்கோம் பைசாகு ஃபெஸ்டிவல் ஸோ பைசாகு ஃபெஸ்டிவல் வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவலாக வந்துனா சொல்லப்படுகிறது ஓகேவா ஸோ அஸ்ஸாமில் வந்து எப்படின்னா முக்கியமான ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சத்ரியா ஓகேவா ஸோ சத்ரியா அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கல் செவியல் ஆனால் இப்போ நம்ம பரதநாட்டியம் குச்சிப்பிடி அதெல்லாம் சொல்கிறோம்ல அது மாதிரி அசாம் மாநிலத்தில் சத்ரியா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதே மாதிரி தெரிஞ்சுக்கிறேங்க ஸோ அதே மாதிரி வந்துடும் இங்கே பி மணிப்பூரி பார்த்திங்க அப்படின்னா மணிப்பூரில் வந்து மணிப்பூரி ஓகேவா அஸ்ஸாமில் எப்படி சத்ரியாவோ அதே மாதிரி மணிப்பூரியில் சாரி மணிப்பூரில் வந்து பார்த்தா மணிப்பூரி அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேவா அதுவும் தெரிஞ்சிக்கிறேங்க அப்போது பைசாக ஃபெஸ்டிவல்ங்கிறது அஸ்ஸாமில் கொண்டாடப்படக்கூடியது அஸ்ஸாமில் சத்ரியா அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கல் டான்ஸும் இருக்குது மாதிரி கீழே பார்த்திங்கன்னா மணிப்பூர் மணிப்பூரில் மணிப்பூரிங்கிற ஒரு கிளாசிக்கல் டான்ஸும் ஒன்றுனா ஆடப்படக்கூடியது ஓகேவா ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸையும் நோட் பண்ணிக்கிறீங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த கோல் போஸ்ட் அக்கார்டிங் டு த ஃபிஃபா அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிஃபாவின் படி கோல் போஸ்டின் உயரம் என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின் ஓகேவா அதாவது ஃபிஃபா அப்படின்னா என்ன தெரிஞ்சாலே உங்களுக்கு கோல் போஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் ஃபிஃபாங்கிறது ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் ஓகேவா ஸோ முக்கியமான ஒரு நாலு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃபாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஃபோர் இயர்ஸ் போன்ஸ் தான் அதுக்குறா நடத்துவாங்க ஓகேவா ஸோ நாலு வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் கோப்பை அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் வந்து கூட நடத்துவாங்க ஸோ இது வந்து முக்கியமான நாடுகள் வந்து நடத்தப்படும் அப்படிப்பட்ட இந்த மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் ஓகேவா ஸோ இந்த ஃபிஃபா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஃபுட் பால் டோர்னமெண்ட்டில் வந்துன்னா அங்கே உள்ள கோல் போஸ்ட்டு நார்மலாகவே அந்த கோல் போஸ்ட் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபீட் அதாவது ஆறு அடி ஆப்ஷன் டூவில் எயிட் ஃபீட் ஓகேவா எட்டு அடி அண்ட் ஆப்ஷன் த்ரீலம்னா டென் ஃபுட் அதாவது பத்து அடி அண்ட் ஆப்ஷன் ஃபோர் அம்மனா டுவெல் ஃபுட் அதாவது பன்னெண்டு அடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல் போஸ்டின் உயரம் இங்கே ஃபிஃபா அந்த கேம்ஸ் அந்த டோர்னமெண்ட்டில் வந்து கோல் கோல்பஸ்ட்டோட உயரம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின் ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு அடி ஓகேவா ஸோ எட்டு அடி தான் வந்து அந்த கோல் போஸ்ட்டோட உயரமே இருக்கும் ஓகேவா ஸோ இது மாதிரி நான் இந்த கொஷின் சொன்னால் கொஞ்சம் அரிதாக தான் இருக்கு கேட்டிருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமில் ஏதாச்சும் ஒரு ஷிஃப்ட்டில் கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதேமாதிரி தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ ஸ்போர்ட்ஸ் வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டாப்பிக்கில் இருந்தாலும் கேட்கப்படக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கொஷின்ஸ் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் எதிர்பார்க்கப்படலாம் ஆல்ரெடி நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே என்ன சொன்னேன் அப்படின்னா ஃபிஃபாங்கிறது ஒரு ஃபுட்பால் ஃபிஃபா அப்படிங்கிறது எந்த விளையாட்டோட தொடர்புடையது மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸும் கேட்கப்படலாம் ஓகே ஃபிஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிறது எந்த விளையாட்டு தொடர்புடையது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட்பால் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் அந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு இருக்குதுல இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதாவது நம்ம சொன்ன மாதிரி நான்கு ஆண்டுகளுக்கு ஒன்று ஓகே ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிஃபா அப்படிங்கிற வேர்ல்டு கப் வந்து கேம்ஸ் வந்து நடத்துவாங்க ஓகேவா ஸோ அதையுமே தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ அதனால் மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மூணு விஷயத்தையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம் ஓகேவா ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க ஹூ ஓகேவா ஓகே ஹூ ரோட் த புக் த லெஜண்ட் ஆஃப் த லக்ஷ்மி பிரசாத் ஓகேவா அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தி லெஜண்ட் ஆஃப் லக்ஷ்மி பிரசாத் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் சில நேரத்தில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க ஓகேவா சொன்னால் இப்போ சொல்லி இப்போ பண்ணியிருக்கேன் அதிகமாக அதே மாதிரி சில நேரத்துக்கு அந்த தூய தமிழோடு ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அப்படின்னா ரெண்டையுமே பார்த்து வச்சுருக்கேன் ஓகேவா ஸோ அப்போது தி லெஜண்ட் ஆஃப் லக்ஷ்மி பிரசாத் அப்படின்னா என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருங்களை தான் நான் எப்போவுமே சொல்லக்கூடியது கண்டிப்பாக வந்து போனால் புக்கு புக்ஸை வச்சுருந்தோம்னா ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க அது எந்த ஸ்ட்ரிப்டாக இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக வந்துனா கேட்பாங்க ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு கிளாஸஸ்லேயுமே புக்ஸு கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கிறேங்க இந்த புது புது புக்காக இருக்கிறதுனா நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கொண்டு வந்திருக்க இந்த புக்கோட நேம் என்னென்னா அந்த லெஜண்ட் ஆஃப் லட்சுமி பிரசாத் இந்த புக்கு வந்து யார் எழுதுனு அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்குறாங்க ஆப்ஷன் ஒன்ல வந்து ட்விங்கில் கண்ணா கேவா ஆப்ஷன் டூவில் வந்து ஹரிஷ்மா கபூர் அண்ட் ஆப்ஷன் த்ரீ அம்னா கஜூல் அண்ட் ஆப்ஷன் ஃபோர் அம்னா ரவினா டண்டன் அப்படிங்கிறது சொல்றாங்களா ஸோ இதுல த லெஜண்ட் ஆஃப் லக்ஷ்மி பிரசாத் அப்படிங்கிற இந்த புக்கு வந்து யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ஷன் ஒன்ல இருக்க ட்விங்கில் கண்ணா ஓகே ஸோ ட்விங்கில் கண்ணா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லெஜண்ட் ஆஃப் லக்ஷ்மி பிரசாத் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனவங்க ஓகேவா புரியுதுங்களா அவங்களுக்கு ஸோ அப்போது ட்விங்கிள் கண்ணா அப்படிங்கிறது தான் த லெஜெண்ட் ஆஃப் லக்ஷ்மி பிரசாத் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியவராக வந்துட்டால் சொல்லப்படுது ஓகேவா ஸோ அதனால் இதையும் தெரிஞ்சுக்கிறேங்க கண்டிப்பாக அந்த இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் கூட திரும்ப கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ புக்ஸை வச்சு கண்டிப்பாக புக்ஸ் ஸ்டாப்பிலேருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ அதனால தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க டேஸ் வாஸ்த கேபிட்டல் த சாளுக்கிய டைனசிட்டி ஓகேவா ஸோ டேஸ் சாளுக்கிய வம்சத்தின் தலைநகராக இருந்தது ஓகேவா ஸோ இங்கே சாளுக்கிய டைனசிட்டியோட கேபிட்டல் தான் கேட்குறான் ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஒன்ல வந்துன்னா பதாமி ஓகேவா ஸோ ஆப்ஷன் டூ லம்னா காஞ்சிபுரம் ஆப்ஷன் த்ரீ லம்னா பாடிலிபுத்திரா ஆப்ஷன் ஃபோர்லம்னா ராஜ்கீர் கொடுத்துட்டாங்களா ஸோ இதில் சாளுக்கிய வம்சத்துடைய தலைநகராக இருந்தது ஸோ சாளுக்கிய டைனசிட்டியோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது வரும்னா ஆப்ஷன் ஒன்ல இருக்க பதாமி ஸோ பதாமி தான் வந்து இந்த சாளுக்கிய டைனாசிட்டியோட கேபிட்டலாக வந்து சொல்லப்படக்கூடியது ஸோ அப்போ சாளுக்கிய வம்சத்தின் தலைமை நகராக பதாமி தான் வந்துடான் இருந்தது ஓகேவா ஸோ தெரிஞ்சுக்கணுங்க காஞ்சிபுரங்கிறது யாருடைய தலைநகரமாக இருந்துச்சு ஸோ பல்லவர்களுடைய தலைநகரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னு சொல்லலாமா எஸ் ஸோ அதே மாதிரி புத்திரா யாருடையது பாடல் யாருடையது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நேர்கெலாம் பாடல் யாருடைய தலைநகர் அப்படிங்கிறத நான் டீச் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழக்க இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ இதில் சொன்ன எக்ஸாம் இன்ஃபர்மேஷன்ஸையும் தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஓகே அப்போ நெக்ஸ்ட் கொஷினை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஓகே பர்குத் சுபா இஸ் பர்குத் சுபா டிஃபிக் த ஜட்டகா டேல்ஸ் அண்ட் த ஸ்டோரிஸ் இட் இஸ் லொகேட்டட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பர்குஸ் தூபி ஓகேவா ஸோ பர்குஸ் தூபி ஜாதக கதைகள் மற்றும் கதைகளை சித்தரிக்கிறது இது பின்வரும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிற கொஷின் கேட்குறான் ஓகே ஸோ இந்த பரவுத் சுபா அப்படிங்கிறதுனா கொஞ்சம் ஜாதக கதைகள்னு சொல்லுவாங்கள்ல நிறைய கதைகள் வந்துனா இந்த பரகத் சுபா அப்படின்னு சொல்லக்கூடிய வந்திருக்கும் ஸோ இந்த பரகத் சுபா அப்படிங்கிறதுனா கீழ குடும்பத்தில் எந்த மாநிலத்தில் வந்து உள்ளது அப்படிங்கிறத கேட்காங்க ஆப்ஷன் ஒன் வந்து பீகார் அதாவது ஆப்ஷன் டூவில் வந்துன்னா மத்திய பிரதேஷ் அண்ட் ஆப்ஷன் த்ரீயில் ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் ஆப்ஷன் ஃபோர் வந்துனா உத்தரப்பிரதேஷ் ஓகேவா ஸோ இதில் இந்த பரகுத் சூபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்தூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டூவில் இருக்க மத்திய பிரதேஷ் ஓகேவா ஸோ இந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பரகுத் ஸ்தூபி அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருக்கு ஓகேவா ஸோ அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டூவில் இருக்க மத்திய பிரதேஷ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான மூமெண்ட்ஸ் ஓகேவா ஸோ அந்த மாதிரி அந்த டாப்பிக்லருந்து முறையில் கேட்கப்படக்கூடிய ஒரு கொஷின் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஷன் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் தேங்க்யூ கேஷ் யாஸோ தேங்க்யூ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட அதாவது டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்ஸ்லாம் அப்புறம் இருக்குது கண்டிப்பாக அப்புறம் அதை ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ இது தவிர எக்ஸாம் ரிலேட்டடான டவுட்டுகள்லாம் வந்துடா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக வந்துடா உங்களுக்கு பதிலளிக்கப்படும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் சின்னதாக மோட்டிவேஷனலாக இருக்கும் ஸோ தேங்க் யூ கேஷ் தேங்க் யூ தேங்க் யூ